Hello friends, welcome to Sisters Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல டிஃப்ரெண்ட்டா ஒரு வீலாக் பார்க்க போறீங்க. இந்த சேனல்ல வந்து நானும் எங்க சிஸ்டரும் சேர்ந்து நடத்துறோம். அதனால தான் நம்ம சேனல் பேரு சிஸ்டர்ஸ் குக்கிங். இப்போ நாங்க இருக்க ஊர் வந்து ஃபோண்ட்லாக் விஸ்கான்சன். இதுதாங்க இருக்கிறதுலயே ஸ்னோவஸ்ட் ஏரியா. இன்னைக்கு இங்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 35 degrees கிட்ட இருக்குங்க. காலையில 10 மணிலேருந்து சாயங்காலம் 10 மணி வரைக்கும் ஃபுல்லா இன்னைக்கு ஸ்னோ தாங்க. இன்றைக்கி ஹெவியஸ்ட் ஸ்னோ ஸ்டார்ம்னு காட்டியிருக்கு. அதான் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டலான்னு இந்த வீலாகை ஷூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், 80% சான்ஸ் ஆஃப் ப்ரெசிபிட்டேஷன், கண்டிப்பாக 80% இன்றைக்கி ஸ்னோ இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஸ்னோஃபால் வந்து 1-3 inches வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம முழங்கால் அளவுக்கு ஸ்னோ சேரப்போகுதுங்க. சன்ரைஸே காணோம் 7 மணிக்கு அப்புறம். பாருங்கள், இப்போ ஸ்னோ வீல் ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எம்டி கிரவுண்டுங்க, பக்கத்துலேயே கிறிஸ்மஸ் ட்ரீ, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரோடு, நல்லா அமைதியான கிராமம் மாதிரி இருக்கும். எனக்கும் ஸ்னோக்கும் ரொம்ப தூரங்க, நான் கொஞ்சம் நனைஞ்சாலும் எனக்கு கோல்டு பிடிச்சிரும். அதனால்தான் நான் எங்கள் பால்கனிலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் எங்கள் பேட்டியோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்னோ ஃபுல்லாக இங்கே நிரம்பிடுவாங்க. ரொம்ப குளிருதுங்க. கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அச்சோ, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக வீடுங்க மேலே, மரத்து மேலே, எல்லாத்துலேயும் அழகாக வந்து பனி உட்காந்துருக்குங்க. கொஞ்சம் கூட ரோடே தெரியலங்க, ஃபுல்லாக ஸ்னோ வந்து நிரம்பிடுச்சு. ஏதோ நம்ம ஆசைக்காக கொஞ்ச நேரம் விளையாடிக்கலாம் பால்கனியிலேருந்தே. ஒரே நிமிஷத்தில் என் கை ஃபுல்லாக நனைஞ்சிரும் போல இருக்குங்க, அவ்வளோ ஹெவியாக ஸ்னோ விழுது. எங்கள் பேட்டியை ஃபுல்லாக நிரம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. பீச் மணல் மாதிரி இருக்குங்க பார்க்க, ரொம்ப அழகாக. பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வராங்க. இன்றைக்கி ஏர்லியாக ஸ்கூல்ஸ் எல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. எப்போவும் மழை பெஞ்சா வெளியே போய் பானிபூரி சாப்பிடுவாங்க. இங்கே போய் சாப்பிட முடியாததால் நானே சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக பானிபூரி செய்ய போகிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன், வாங்க போய் பார்க்கலாம். இப்போது நம்ம முதல்ல பானி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பிளெண்டரில் 1 cup புதினா, 1 cup கொத்தமல்லி, 1 1/2 துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 7-8 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒன்றா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதை இப்போ நம்ம ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை 1 cup தண்ணியில் ஊற வச்சு அதில் இருக்க ஜூஸை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3 cup அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் 1 tablespoon அளவுக்கு சாட் மசாலா, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பானிபூரிக்கு தேவையான பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய சைஸ் பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்துருக்கேங்க, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது அதில் 1 tablespoon போல் மிளகாய் பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், பானிபூரியோட ஃபில்லிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போது பூரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் ரெடிமேட் பேக்கெட் விற்கிறாங்க, அதை வாங்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து பூரி ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்ப மீடியமான ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். வத்தல் எப்படி வறுப்போமோ அதேமாதிரி வறுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும்.
நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பூரி இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம பானிபூரி கடையை செட் பண்ணியாச்சு. பானிபூரியை உடச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபில்லிங், எனக்கு வெங்காயம் பிடிக்கும், கொஞ்சம் வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச புதினா ரசம், அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க மேலே. அவ்வளோதான், இப்போ அப்படியே சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இப்போ தான் ரோட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பெரிய லாரி வந்து ரோட்டில் இருக்க ஸ்னோஸ் எல்லாம் கிளியர் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்ஸில் போட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஸ்னோ ப்ளோவர் வந்து நம்ம நடந்து போகிற பாதையெல்லாம் கிளியர் பண்ணி எல்லா ஸ்னோவையும் அப்புறப்படுத்திடுங்க. எங்கள் வீட்டு கீழேயும் ஆளுங்க வந்து ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஸ்னோவெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ராக் சால்ட் போட்டு விட்டுருவாங்க. அப்போ தான் யாராச்சும் நடந்து போனால் வழுக்காமல் இருக்கும். ரோட்ஸ், பாத்வே எல்லாத்தையுமே ப்ராப்பராக கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வெயிட் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஸ்னோவில் நான் எங்கள் பேரை பதிச்சிடுறேன். என்னோடய பேர் ஷர்மி, எங்கள் அக்கா பேர் கங்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிஸ்டர்ஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.